பரதேசியை தொடர்ந்து சசிகுமார் வரலட்சுமி நடிப்பில் தாரை தப்பட்டை படத்தை இயக்க வருகிறார் பாலா. கரகாட்ட கலைஞர்களின் வாழ்க்கையை ரியலாக பதிவு செய்து கொண்டிருக்கும் அவர் கடந்த சில மாதங்களாக தஞ்சாவூரில் முகாமிட்டு படப்பிடிப்பு நடித்து வருகிறார். இந்த நிலையில் மிஷ்கின் இயக்கத்தில் பிசாசு என்ற படத்தை ஏற்கனவே தயாரித்த பாலா தற்போது அதர்வா நடிப்பில் சர்க்குணம் இயக்கியுள்ள சண்டிவீரன் படத்தையும் தயாரித்திருக்கிறார். இந்த படத்தின் பின்னணி இசைக்கோர்ப்பு பணிகள் கடந்த மாதமே முடிவடைந்து விட்டது. கோலி சோடா படத்திற்கு இசையமைத்த அருணகிரி இந்த படத்திற்கு இசையமைத்து இருக்கிறார். மேலும் ஏப்ரல் மாதம் தொடக்கத்தில் அப்படத்தின் ஆடியோ ரிலீஸ் நடக்கும் என்று கூறப்பட்டு வந்தது. ஆனால் தாரை தப்பட்டை படத்தின் உணர்வுபூர்வமான கிளைமேக்ஸ் காட்சிகளை தற்போது படமாக்கி கொண்டிருக்கும் பாலா அதை விட்டுவிட்டு ஆடியோ விழாவுக்கு தன்னால் வர இயலாது என்று தெரிவித்து விட்டாராம். அதன் காரணமாக சண்டிவீரன் ஆடியோ விழாவை தாரை தப்பட்டை படத்தின் கிளைமேக்ஸ் வேலைகளை அவர் முடித்த பிறகு நடத்த திட்டமிட்டுள்ளார்.